Idayam wishes you a very happy new year. இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. பாமக தலைவர் அன்புமணி வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது, தமிழக அரசின் உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகளில் உள்ள தமிழ் மன்றங்களை மேம்படுத்தவும் ஆண்டுக்கு 3 முறை தமிழ் கூடல் நிகழ்ச்சிகளை நடத்தவும் 5.60 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி தமிழக அரசு ஆணை வெளியிட்டுள்ளது. தமிழ் மொழியின் தொன்மை, இலக்கண இலக்கியங்கள் மீது மாணவர்களுக்கு ஆர்வம் ஏற்படுத்தும் வகையிலும், தமிழுக்கு தொண்டாற்றிய தமிழ் அறிஞர்களை பற்றி தெரிந்து கொள்ளும் வகையிலும் இந்த திட்டம் செயல்படுத்தப்படுவதாக தமிழக அரசு அறிவித்திருப்பது வரவேற்கத்தக்கது. ஆனால் இதே ஆர்வத்தை தமிழை மாணவர்களிடம் கொண்டு சேர்ப்பதில் காட்டவில்லை என்பதுதான் வருத்தம் அளிக்கிறது. தமிழை ஒரு பாடமாக படிக்காமலேயே தமிழகத்தில் பள்ளி படிப்பை முடித்து பட்டமும் பெற முடியும் என்ற நிலைதான் இன்று வரை நீடிக்கிறது. தமிழை கட்டாய பாடமாக்குவதற்கான சட்டம் 2006 நிறைவேற்றியும் இன்று வரை நடைமுறைக்கு வராமல் இருக்கிறது. தமிழ் பயிற்று மொழி, தமிழ் கட்டாய பாடம் ஆகிய பெரும் குறைகளை சரி செய்யாமல் தமிழ் மன்றங்களை மேம்படுத்துவதாலோ, தமிழ் கூட நிகழ்ச்சிகளை நடத்துவதாலோ மாணவர்களிடம் தமிழ் பற்றை ஏற்படுத்த முடியாது. எனவே சுப்ரீம் கோர்ட்டில் நிலுவையில் உள்ள வழக்கை விரைவாக நடத்தி தமிழ் கட்டாய பாட சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும். அதேபோல் தமிழ் வழி கல்வியை கட்டாயமாக்க புதிய சட்டத்தை தமிழக அரசு ஏற்ற வேண்டும் என்றும் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார்.